லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். பங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி வட்டி மங்காத்த கட்ட போல, இந்த வட்டர நம் கையில் புடி புடி. ஏ அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, தூக்கு அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, தூக்கு அச்சு தூக்கு. சஞ்சீவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற தர்ம பிரபு திரைப்படத்துடைய சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அதுக்காக தர்ம பிரபு திரைப்படத்திலேருந்து அந்த படத்துடைய குழுவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு இருக்கிறோம். இவ்வளோ பேர் வந்திருந்தோம். அந்த படத்துடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், அதாவது இந்த கதையுடைய நாயகன், அவர் எங்க அப்படிங்கறத எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பத்தி வந்து ஒரு சின்ன பிரீஃப் சொல்லணும். அதாவது என்னன்னா, தமிழ் சினிமால எப்பவுமே எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர் மன்றங்கள் உண்டு. கரெக்ட். ஆனா இப்படி எல்லா ரசிகர்களும் சேர்ந்து ரசிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல வர்ற காமெடியன்ஸ், நகைச்சுவை நடிகர்கள் தான். ஆமா. அப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகர்கள் வந்து எவ்வளவோ திரைப்படங்கள் பண்ணாலும், தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சதுக்கு பிறகு ஒரு கதையின் நாயகனா பண்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எஸ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு கதையின் நாயகனா ஒரு காமெடியன் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த படம் முழுக்கவே வந்துட்டு மக்கள் வந்து என்டர்டெயின் ஆவாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். ஆனா மக்களை ஃபுல்லா சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ஒருத்தரை நம்ம அப்படி ஈஸியா கூப்பிட்டு முடியுமா? அதானே, ஒரு மாசான ஒரு என்ட்ரி வேணும்ல. முதல் முறையா ஒரு கதையின் நாயகனா வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, அதனால ஒரு மாஸ் என்ட்ரி அவருக்கு வச்சிருவோம். என்னன்னா, அவருக்காக ஒரு கானா பாடலோட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், இங்க வெல்கம் பண்ண போறோம். அதுக்காக கானா பாய்ஸ் வந்திருக்காங்க, கூப்பிடலாமா? கூப்பிடலாம். So let's welcome Yogi Babu with Gana Boys. மல்ச்சமான ஆக்டர், மிட்டாவான ஹியூமர், கோலமாவு கோகிலால மஜாவான டான்சர். மல்ச்சமான ஆக்டர், மிட்டாவான ஹியூமர், கோலமாவு கோகிலால மஜாவான டான்சர். மல்ச்சமான ஆக்டர், மிட்டாவான ஹியூமர், கோலமாவு கோகிலால மஜாவான டான்சர். தர்ம பிரபு திரைப்படம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லலாம், எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாக்குறாங்க. இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், எஜமான் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் இந்த மாலையும் கிரீடமும் உங்களுக்கு தான் அழகாக இருக்கு. ரொம்ப நன்றி. அதாவது கூப்பிட்டு செய்கிறது தான் செஞ்சாச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு படம், மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க.
டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆனால் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து தக்கு நிறைய இடங்களை வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை பண்ணார். இப்போ அதுக்கு பலன் கிடைச்சிச்சு. என்ன சார் ரங்கனா சார், சூப்பர் சார், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செஞ்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா படத்தை? பார்த்தீங்களா? பார்த்தோம். உண்மையிலேயே அந்த படத்தில் நிறைய சீன், நிறைய விஷயங்கள் பேச. ஏதோ ஒரு சீன் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்குப்பா உங்க வீட்டுக்கு இந்த மாலையெல்லாம் வந்து ரொம்ப தாங்குறீங்க, வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே போய் உட்காந்துலாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி 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 நன்றி. படத்தை பாருங்க. முதல்ல நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த தர்ம பிரபு அப்படிங்கிற அந்த கதை உருவானது எப்பொழுது எங்கிருந்து அப்படின்னு சொல்லி இயக்குனர் முத்துக்குமார் சார் நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் பயப்படுற ஒரே கேரக்டர் எம்என் தான். இந்த எம்மனை கற்பனையை வச்சுட்டு ஒரு தட்டி கேட்க யாருன்னு, ஆனால் பாபு நாங்கன்னா அப்போ இந்த கதை நான் பேசுவோம் பேசிக்கிட்டு இருந்தோம்லாம், அப்போ கவுண்டமணி வச்சு பண்ணணும்னு எனக்கு ஐடியா. இன்னைக்கு இந்த பாபு, இந்த பாபு இந்த படத்தை எமனா பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு அது பெரிய எனக்கு பெரிய ப்ளஸ் பாபு. நீங்க சொல்லுங்க, அதாவது முதல் முறையா இந்த கதையோட நாயகன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டே வந்து சொல்றாருல, அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த கதையை சொல்லும் போது? கன்னிராசி படம் ஷூட்டிங்ல நான் இவர் படம் இவர் டைரக்ஷன் பண்ணாரு. அதில் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது, இந்த படம் பண்ணி பார்ப்போமா ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னார் அவர். சரி கண்டிப்பாக இதை வந்து நம்ம பிளான் பண்ணலான்னு. யாரை யாராவது வச்சு நல்ல ஆளை வச்சு போங்க அப்படின்னு. நான் நல்ல ஆளுலாம் இல்லை, இது நம்மளே தானே உருவாக்கணும், நீங்களே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி நமக்கு யாருன்னா ப்ரொடியூசர் வருவாங்களா பார்த்துக்க அப்படின்னு. கரெக்டாக ஒருத்தர் வந்து மாட்டினாரு, நீங்கள் வந்து உக்கார விஷயம் அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். அப்பா நான் படிக்கணும்ப்பா, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம், நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குப்பா. படிப்பு ஓம்புள்ளியாச்சு எப்படி ஏறும் என்ன ஆரஞ்ச? ஆயிரம் வருடங்களாக உண்டச்சோரை உண்டு கொண்டு ஒரே வகுப்பில் உருண்டு கொண்டு இருக்கிறாய். அம்மா கபிலர், ஔவையார், வள்ளுவர், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், கலைஞர் வரை உனக்காகவே அவர்களை இங்கே அழைத்து வந்து பாடம் நடத்தினோம். உனக்கு படிப்பே வரவில்லை. நான் சொல்வதை கேள். பதவி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பூலோகத்தில் எல்லாம் பதவிக்காக குடும்பம் குடும்பமாக சண்டை போட்டு போகிறார்கள். அதானப்பா, பூலோகத்தில் அடித்துக் கொள்வதை போல் மேலோகத்திலும் அடித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் பதவி வேணாம் என்கிறேன். என்ன சொல்றேன்? அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரே தர்ம பத்தினி, ஒரே தர்ம பிரபு. நீங்க அவரோட வந்து ரூம்மேட் அப்படின்னு சொல்லிருந்தீங்களா சார்? ஆமா. சோ ரூம்மேட்னா எப்பவுமே யோகி பாபு வந்து இதே ஹேர் ஸ்டைலோட தான் இருந்திருக்காரா? அத ரகசியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ரகசியம் இல்லை, இருக்கிறாரு முடி, அவர் வெட்டினதே கிடையாது முடி, மேக்ஸிமம் அப்படியே விட்டுட்டாப்ல. எத்தனை மாசமா? அது அப்படியே தான் இருக்கும் அந்த முடி. அப்படியேனா எத்தனை வருஷமா? அட உடுப்பு அப்படியே தான் கிடக்குதுன்றாரு. ரமேஷ் திலக், நீங்க வந்து உங்களோட ஆல்ரெடி உங்களோட காம்போ வந்து காக்கா முட்டையில வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் திருப்பி இந்த படத்துல உங்களோட சூப்பரான காம்பினேஷன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அது சித்திரகுப்தரா நீங்க அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. சோ எப்படி இருந்தது வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு முத்தம் அவங்க இந்த படத்தில் சித்திரகுப்தன் சொல்லும் போதே என்னையே கூப்பிடுறீங்கன்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம பார்த்த படங்களில் வேற மாதிரி இருப்பாங்க சித்திரகுப்தன். சரி சித்திரகுப்தன்னா ஒரு வி கே ராமசாமி, நம்ம செந்தில் சார் அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். சரி எப்படின்னா, இல்லை இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மாதிரி இருக்கீங்க, அவர் சைபர் மாதிரி இருக்காரு, நம்ம பத்துன்னு வச்சு எடுப்போம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அண்ட் எனக்கும் வந்து ரொம்ப இது ஒரு சேஞ்சான ஒரு படம். நான் யூஸ்வலாக பண்ணுற படங்கள்லேருந்து ரொம்ப தூய தமிழ் பேசி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அடே சித்திரகுப்தா பிரபு, பாடா. என்ன இசையடா இது? இதுதான் தெய்வீக இசை பிரபு, மனதிற்கு இதமாக இருக்கு. அது உனக்கு இது என்ன, தேவலோகமா இல்ல யமலோகமா? அழைத்து செல்லடா அவர்களை சபாக்கு. விதிப்படி வந்தவர்களை திருப்பி எப்படி அனுப்ப முடியும்? உன் டிராமா எனக்கு தெரியாதா? உன் அல்பாசிக்காக அவர்களை வரவேற்றிருக்கிறாய். பத்தாவது குறைக்கு சில்க் சுமித்தாய் வர வரவேற்று விட்டாய். பூலோகத்தில் மானிடர்கள் மனம் நொறுங்கி நிற்பதை பார்த்து என் கண் கலங்குதடா. இது பத்தாமல் வெளிநாட்டு அழகி ஒருத்தி கலிபோர்னியால இருந்து ஒருத்தியை வரவேற்றிருக்கிறார். திருட்டு மூஞ்சியே, மானிடர்கள் ஒருவரும் முருங்குவதில்லை அவளை நினைத்துக் கொண்டு. பிரபு, இத்தனை பேர் இறப்பிற்கு பிறகும் குறிப்பாக சிலுக்கு சுமிதா பற்றி மட்டும் கேட்கிறீர்களே, ஏன்? இதே மாதிரி ஆதவன் இந்த படத்துல ஒன்னு கவனிச்சிங்களா, டைரக்டர் சார் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து காஸ்ட் பண்ணும் போதே அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ணி இப்போ எல்லாருமே வந்து ரியல் கேரக்டர்ஸா வந்து காஸ்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ரியல் லைஃப்னா இன்னைக்கு
மக்கள் எல்லாரும் பார்த்து பிரபலமான ஒரு ரியல் கேரக்டரை அப்படியே திருக்கி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. எஸ், அதே மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா அவங்க இந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது யாரு அப்படின்னா நம்ம நந்தினி. ஏமா ஏ, இப்பதானே ஒரு இன்ட்ரோ கொடுத்த, ஒரு அழகா இன்ட்ரோ கொடுக்க வேணாமா? யாரு பண்ண சதி இது? யோகி பாபு. நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோன்னே இவர் வந்துட்டு தலை கூட நடிச்சிட்டாரு, தளபதி கூட நடிச்சிட்டாரு, சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட மை ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாரா கூட நடிச்சிட்டாரு. நம்மளெல்லாம் பார்த்தா ஏய் என்ன நீ என் கூட சிப்பா அப்படி அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாரோ அப்படின்றது நான் மனசில் நினச்சிருந்தேன். பட் வெரி ஸ்வீட் பர்சன். நான் இந்த மாதிரி ஒரு இப்போ எல்லாருமே சொன்னாங்க டாப்ல இருக்கிற ஒரு காமெடியனில் ஃபர்ஸ்ட் அவர் இருக்காங்க. அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஆக்ட் பண்ணணுன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த கேரக்டரை பத்தி நம்ம பேசுவோம். இந்த கேரக்டர் எப்படி இப்போ இவ்வளவு நேரம் நீங்க அந்த கேரக்டரை பத்தி சொல்லவே இல்ல. பேச இல்ல, நான் என்ன சொல்றேன், உனக்கு யாரையாவது அண்ணான்னு கூப்பிடணும். சரி ரைட்டு, அது ரைட்டு. அதோட இல்லாம நீ கூப்பிடுற அண்ணா எப்படி தெரியுமா இருக்கு? இங்க இருக்கிறவங்க கூப்பிடுறது மட்டும் இல்ல, டிவி பாக்குறவங்க அத்தனை பேருமே நீ அண்ணானு கூப்பிடுவாங்களா இருக்கு, அந்த மாதிரி கூப்பிடுற அண்ணன். இதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன வேணும்? கடும் கோபத்திற்கு ஆளானார் அவை பாடகர். இல்ல பின்ன என்ன, நானே சரி நாலஞ்சு புள்ளெல்லாம் உட்காந்துருக்குதுல அப்படின்னாக்கா பப்ளிக்ல அண்ணன். ப்ரோ இன்னொன்னு, இப்போ உங்களுக்கு பப்ளிக்ல நான் அண்ணன் கூப்பிட கூடாது ஓகேஜா? டிவில மட்டும், அதாவது தனியா இருக்கும்போது மட்டும் அண்ணன்னு நிறைய தயவு செஞ்சு மூடிட்டு வச்சிருடா மைக்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஆக்சுவலா ஹோம்லியான ஒரு கேர்ள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹோம்லியான பாய் அப்படின்றத இன்னைக்கு தான் முதல் முதல்ல கேள்விப்படுறேன். சோ தமிழ் சினிமாவின் ஹோம்லியான பாய் யோகி பாபு அவர்கள். கேரக்டர் எப்படின்னா, நம்ம இப்போ நம்ம ஊலகத்துல நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் இல்லையா, இவளெல்லாம் வச்சு ஏதாவது கடவுள் வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்டா, இவளுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மக்களோட ஆதங்கம் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்தது. நான் சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ஏன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ்ல ஒரு ஃபன் நடந்தது எங்களுக்குள்ள. ஸோ அந்த ஃபன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர் மாதிரி ஒரு தடவை பேசி காமிங்க. சாட்டில வந்து அடிப்பாரு, அப்ப வந்து எல்லாருமே சீரியஸா அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்க வேணா என்ன வைத்துக் கொள்கிறீர்களா பிளீஸ் அப்படின்லாம் பேசுவேன். அப்படியே அப்படியே எங்க ஹாட்ல இருந்து வந்தது அந்த கேரக்டருக்கு. நாங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான். என்ன படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட், ஹோம்லி பாய். நீங்க யோகி பாபு சார் டயலாக் சொல்றாரு எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன். ஆ ரெடி. டேய் நாடி சினுங்கற. ஆ அது என்ன இதா சொல்லலாம். டேக் 2 ஆக்சன். அடிக்கடிகள் அடிக்கடிகள் சித்ரகுப்தா சும்மாவே உட்கார்ந்திருக்கேடா சொல்லுடா. அவன் சைடுல அவனா, அவன் பார்க்குவதற்கு ஒற்றை குச்சி போல் உள்ளான், அதனால தான் அவன் இன்னும் பார்த்து கொண்டிருந்தா. பாருங்கள் பாருங்கள் சித்ரகுப்தா உள்ளா வாங்க. கிடையாது. வந்து 5 நிமிஷம் ஆச்சு அவனை எப்படி கரெக்ட் பண்ண? உள்ளே அடிக்கிறீங்களா பிரபு? எனக்கு சுந்தரம் வேண்டாம் பிரபு. யார் யாரோ என்ன சுந்தரியாக வைத்துக் கொள்கிறீர்களா? அச்சே கையறி மானம் கட்டவள. சோ அடுத்ததா ஆதவன், இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட கரெக்டர்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டாங்க, பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில ஒரு சர்ப்ரைஸ் யோகி பாபுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களை கூப்பிடலாமா? கண்டிப்பா சர்ப்ரைஸ் யாரு அப்படின்னு கதாபாத்திரமாவே வராரு. எஸ் அந்த சர்ப்ரைஸ் யாரு எப்படி வராரு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் आवर சர்ப்ரைஸ் கெஸ்ட். எனக்கு நடிகர் சோ ராமசாமி அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு. இல்லையே கோ ரங்கசாமின்னு சொன்னாங்க என் பேரு. கோ ரங்கசாமி? ஆமா. இல்லையே கொரங்கசாமி இல்ல, கோ ரங்கசாமி. கோ ரங்கசாமி என்ன என்கிட்ட பார்த்தாங்கன்னு தெரியல, உருவமா என்னன்னு தெரியல. கூப்பிட்டாங்க, பட் அந்த ரோல் வந்து
ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஷோவே டைலாக்ஸ் எழுதியிருந்தாருன்னா அந்த சீன் எப்படி இருக்குமோ அது அப்படியே பிரில்லியண்டா எழுதியிருந்தாங்க ரைட்டர். அதான் டாப் கிளாஸ். அது அதில் எஸ்பெஷலி வந்து சித்திரகுப்தன் நம்ம ரமேஷ் நடிச்சார்ல, அவர் கூட ஒரு டைலாக் இருந்தது. எனக்கு அந்த லிபர்ட்டியும் கொடுத்தாங்க. சித்திரகுப்தன் கிட்டக்க ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, முடிவாக சொல், உனக்கு மானம் முக்கியமா பதவி முக்கியமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் திரு திருன்னு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு, பதவி தான் முக்கியம், பயந்தே போயிட்டேன், எங்கே நீ மானம்னு சொல்லிட போறியோன்ட்டு. அந்த டைலாக் வந்து நான் டைரக்டர் லாஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன் சார், அவர் அப்படி தான் பேசுவார்னு சொல்லி எனக்கு அந்த லிபர்ட்டியை கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் யூனிட், ஐ ரியலி என்ஜாய் தி ரோல். கண்டிப்பாக இந்த சீனை இங்கே நான் நேரடியாக பார்த்தே ஆகணும். அதுலேயும் ஒரு சோவா நடிக்கிறதையும் பக்கத்தில் சித்திரகுப்தனா ரமேஷ் திலக்கு வந்து அந்த விஷயத்தை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க. சித்திரகுப்தா உடனடியாக கரெக்டாக சொல்லு, யாருக்காக யாரோட குடிய சீரழிக்கணும், உடனே செஞ்சிடலாம். யாருடைய குடியையும் கெடுக்க வேண்டாம், யமனை அழித்து அந்த பதவியில் நான் உட்கார வேண்டும். சரி, யமனுக்கு யாராவது சகோதரி இருக்கா? இல்லை. ஏன் இருக்கான்னு கேட்டேன், இப்படி பாக்குறேன். சகோதரி இருந்தா நீ என்ன, உனக்கு யாராவது சகோதரி இருக்கா? இருக்கா? ஏன் நான் என்ன சொல்றேன், எப்படியாவது யமனை வலை போட்டு இழுக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, பாதி பிரச்சனை தீந்து. கூட பிறக்கலனாலும் தூரத்து சகோதரி இருக்கா? இவன் என்னை வேலை செய்ய சொல்லுகிறான், அந்த அந்த வேலை செய்ய சொல்கிறானா? ஆமா. உன்னை ஒரு சகோதரிக்கு இவ்வளவு பெருமூச்சு வாங்குறீங்க, இன்னும் எவ்வளவு ஐடியா இருக்கு என்கிட்ட? யாருக்காக யாரோட குடியை கெடுக்கணும்? என்னுடன் சேர்ந்து யமனின் குடியை கெடுக்க வேண்டும். அதாவது பதவியில் இருக்கும் தர்ம பிரபுவை துரத்திவிட்டு அந்த பதவிக்கு நான் வர வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆலோசனை இருந்தால் கூறுங்கள். கஷ்டண்டா, யமலோகத்திலும் பதவிக்கு அடிதடிய? ஈரேழு லோகத்திலும் பதவிக்கு ஆசைப்படாத அற்பர்கள் உண்டா? நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில கலகலப்பா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த டைம்ல இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கெஸ்ட் இப்ப வராங்க. அது யாரு? யார் அவங்கங்கறத ஒரு சாங்ல இருந்து பாப்போமா? ஓ, சாங் என்ட்ரி. ரெடி, மியூசிக். இதே மாதிரி திசை மாறி போன ஒரு ஆடு உன் கையில கிடைச்சா நீ என்ன பண்ணுவேன்? ஆட்ட சொன்னேன் பிரியாணி தான், பட்டக்கிராம்பெல்லாம் போட்டேன், அஸ்திர மாட்டேன். டீச்சர், டீச்சர், நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா எனக்கு எப்பயாவது இங்க பாட சொல்லி கொடுப்பீங்க, ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க டீச்சர். இந்த திரைப்படத்துல நமது கதையின் நாயகன் யோகி பாபுவின் அம்மாவா நடிச்சிருக்கிறீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. யோகி சார் நீங்க வர சொல்லுங்க. அப்படியா மகனே? என்ன சொல்ல போறீங்க அம்மா, எதுக்காக பையனை அழைத்தீர்கள் சொல்லுங்க? இந்த படத்துல செம்ம காமெடி, இந்த படத்துல இருந்து நான் ஒரு பெரிய காமெடி ஆக்டர்ஸ் ஆயிடுவேன்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. இந்த கேரக்டர் வந்து யோகி பாபு பண்றாரு. டைரக்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இதுல இன்னொரு கேரக்டருக்கு அது பண்ணுங்கன்னு சொல்றாங்க, நான் அது பண்ண மாட்டேன், இந்த கேரக்டர் வேண்டதான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்படி கேட்டு வாங்கினேன். கொடுத்த ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் எடுத்திருக்கீங்களா? உஷாரா இல்ல இல்ல, அவங்க ஜனனி ஆயிரு ஆப்ஷன் தான் அவர் சொன்னது. எப்பவுமே சொல்லுவாங்க எனக்கு அம்மா கேரக்டர் இனி வானாப்பா, எனக்கு என்ன நல்ல ஹீரோனி கேரக்டர் தான் சொல்லுவாங்க அப்படின்னுவாங்க. லாஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் பேசணும், சீக்கிரமா அழகன் பெருமாள் சாரோட ஒரு பேரோட ரெடி பண்ணியிருக்கோம், சீக்கிரம் நடக்கும். அப்போ உங்களுக்கு பேர் இல்லையா? நீங்க அத்தை நான் பெரியமா யூஸ் பண்ணலான்னு, நீங்க என்ன மாறீங்க சார்? 96 சாங் போடுங்க சார். ஐயா 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 ஐயா
தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ் யோகி சார். நான் அம்மாவை நடிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக ஹீரோவில் நடிப்பேன். நீங்கள் அங்கே என்ன சொன்னாலும் சரி, ஒரு கேரக்டர் ஆச்சரியமாலாம் நடிக்கலையா? இந்த மாதிரி நடிப்போம். ஓகே. தர்ம பிரபு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஹி பாபுக்கு அம்மா கேரக்டரில் வந்து ரேகா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவராக வந்து ராதாரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மகனா யூஹி பாபு, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ராதாரவி சாரோடைய ஃபர்ஸ்ட் படமாக நான் இவ்வளோ நாள் நடிச்சிருந்தது அவருடைய பேர் பண்ணதே இல்லை. இது வரலும் அவர் கூட நடித்ததே இல்லை. நடிச்சிருக்கேன், காம்பினேஷன் இல்லாமல் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சன்னா யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்தாலும் நல்லா காமெடி பின்ன பாலிடிக்ஸ்லாம் பேசியிருக்கோம். என்னை வச்சு பேச வச்சார் டைரக்டர். எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் தான், ஏதாச்சும் கல்லடி பட்டுருவோமான்னு. இருந்தாலும் அவர் சொன்னதை நான் நடித்தேன். நல்ல வரவேற்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அப்பாவை எப்படியாவது மீட்டெடுத்து உங்களிடம் நான் சேர்த்து வைக்கிறேன். இது உங்கள் மீது ஆணை. மகனே, அப்பாவை மீட்டெடுத்து வருவதற்கு அவர் என்ன புழல் ஜெயிலா இருக்கிறார்? உன்னால் முடியாது. ஈசன் அவரை எரித்து அவர் வாயில் போட்டுக் கொண்டார். அவர் யார் வாய்க்குள்ள இருந்தா எனக்கு நாமா? நான் கையை வாய்க்குள்ள விட்டு புடிங்க எடுத்து வந்தா சேர்த்து வைக்கிறேன். இது உன் மேல சத்தியம். மகனே, நீ ஏன் இப்படி லோக்கல் பாஷை பேசுகிறாய்? என்னமா பண்றது, தமிழ்நாட்டிலே பெஸ்ட் லாங்குவேஜ் இதுதான். அதான் பிக்ஸ் பண்ண. அதையெல்லாம் விடுங்கள். நீங்கள் நிம்மதியாக ஒருங்குங்கள். நான் அப்பாவை மீட்டு கொண்டு வருகிறேன். வரட்டுமா? படத்துல பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூணு பாடலுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். சோ இதுல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த பாடல் பாடினவங்க பத்தி சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து அந்த ஊரார் உன்ன சாங். சோ அது வந்து டிஎம்எஸ்ஆர் மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும். அப்புறம் எம்எஸ்வி சார் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனா என்னன்னா, இதுல எங்களுக்கு கிடைச்சது வந்து டிஎம்எஸ்ஆரோட சன்னே பாடினாங்க. சோ அது எனக்கு, நான் அவரை ரெக்கார்ட் பண்ணல. அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த திருப்பியும் அவரோட சன்னை வச்சு நான் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு, அப்போ நான் அவர்கிட்ட அந்த ரெக்கார்டிங் டைமில் நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டேன். அப்போ தான் அவராக சொன்னார், எம்எஸ்வி சார் மாதிரி எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நான் மிமிக்ரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வேறு மாதிரி வச்சு, ஆனால் அவர் எப்படி பேசிக்குவாங்க அண்ணேன்னு சொல்லுவார் அப்படின்னு. நானே எம்எஸ்வி சார் மாதிரி பேசுவேன் சொல்லி அவர் தான் பிகினிங்கில் வந்து அந்த வர டைலாக்ஸ்லாம் அவரே பேசினார். ஆனால் பாட்டும் அதுக்கப்புறம் எம்எஸ்வி சாரே மாதிரியே பாடிட்டார். நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு அஞ்சு புதிய நபர்கள் வராங்க. அவங்க வந்து நமது யோகி பாபு சாரை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. சோ அதுக்காக இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோகி பாபு சாரை சென்டர் ஸ்டேஜ் கூப்பிடுறோம். வாங்க சார். இது வரைக்கும் வந்து நீங்க நயன்தாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு அதே கொஞ்சம் ரிவர்ஸ்ல செஞ்சு பார்க்கலான்னு அஞ்சு நயன்தாராக்களை கூப்பிட்டுருக்கோம். அந்த அஞ்சு நயன்தாராக்களும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, லைட்டாக கண்ணை மட்டும் மூடிக்கிறீங்க. ஸோ கண்ணை மூடிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணி முடித்தோன்னே யார் உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். முதல் நயன்தாரா பார்த்தீங்களான, நயன்தாரா செம்ம கிளாப்ஸ் இருக்குது. இப்போ அவங்க ஸ்டைலில் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க, அப்புறமா நான் கடைசியாக தான் கேட்பேன் யார் அதுன்னு சொல்லி. ரெடியா? ரெடி. கங்கை கரை தோட்டம், கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணன் நடுவினிலே. இது யூ கேட்ட குரலா இருக்குது. முதல் நயன்தாரா கிளப்பிருச்சு, அதோடைய ஸ்டைல்ல உங்களுக்கு பாடி காமிச்சது. இப்ப நயன்தாரா நம்பர் டூ. என் மனசு என்கிட்ட இல்ல யோகி, வருஷ வருஷம் வரும் போகி. ஆனா உங்க உங்க மனச திருட எங்க இருக்கு கி? நீங்க எனக்கு ஆதரிக்கலன்னா நீங்க தான் துரோகி. சரி, கண்டுபிடி கண்டுபிடி.
போடா உனக்கு ஊர் தேடி மொழி கழிமொழி எவ்வளவு வாக்கிய வரலாம் தெரியவா, அவளை தேடி தேடி லவ் பண்ண உனக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். இது மரியாதையே இல்லையா. இனிமேல் அதெல்லாம் வேணாம். பல பேர் நம்பர் கேட்டாங்க என்ன சைட் அடிச்சு, பட் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கையை பிடிச்சு பொங்கலுக்கு முன்னாடி வரும் போகி, நீங்க ஓகே சொன்னா கடைசி வரைக்கும் உங்க கூடவே வருவேன் யோகி. தாங்க முடியலையே. இப்பவே நீங்க ஓகே சொன்னா உங்க கூடவே வந்துருவேன், ஓகே சொல்லலைன்னா வந்துடுவேன். எனக்கு இருக்கிறது பெண்ணே திறக்கலாமே. நீயே தரமா பக்கத்துல இவங்க அஞ்சு பேருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி யாராவது ஒலிக்க வச்சுக்கிறீங்களா? அஞ்சு நயன்தாரால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களை வந்து பாடி ப்ரப்போஸ் பண்ணாங்க. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் தோட்டம். ஒரே சின்ன டெஸ்ட் பண்ணிக்கிறேன், கை கொடுமா. கை கொடுக்குறீங்களா? கை கொடுத்து டெஸ்ட் பண்றீங்க. வந்துதான் எப்படி சாமி
அந்த கையில ஷாக் அடிச்சதுன்னு தெரியும், ஆனா அதை வச்சு எப்படி நீங்க இப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. கை ரொம்ப ரஃபா இருந்தது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். கவிதை சொன்னது நீங்களா? கடைசியா அந்த நிம்பிலிக்கு பொண்ணு வருது அதுவா? ஆனா கவிதை தான் சொன்னாங்க, என்ன கவிதைன்னு தெரியல. கரெக்டா? இல்ல, நான் பேசினதே உங்களுக்கு கவிதை மாதிரி இருக்க போல. செட்டு பின்னாடி போமா நீ? அண்ணா செட்டு பின்னாடி தான போ சொன்னீங்க? இல்ல போ, நான் போல, அவன் போ சொன்னான். இவங்க வரும்போது சிரிச்சிருப்பீங்க, குண்டா இருந்தாங்க. இவங்க பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து நம்ம திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட கலந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப வந்து ஒரு ஃபேன் மேட் போஸ்டர் யோகி பாபுக்காக ஒன்று பண்ணிருக்காங்க, அந்த போஸ்டர் மட்டும் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். போஸ்டர் பார்க்கலாம், ரெடி? அந்த போஸ்டர்ல யாரு உங்க கூட இருக்கிறது மட்டும் நீங்க கெஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ரெடி? யார் சார் அது? இந்த பக்கத்துல இருக்கிறது யார்? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு எங்களுக்காக பிரியா வாரியர் பண்ணி நாங்க பாத்துருக்கோம், நீங்க இப்படி ஒரு லைட்டா அந்த ஒரு இது மட்டும். நீ எதை வச்சு கேட்டேன்னு தெரியல. பொண்ணா இருக்கணும் முதல்ல, அத விடுங்க. யார் யார் அந்த பொண்ணு? சூப்பர், கரெக்ட். எஸ், நெக்ஸ்ட். விஜய் சேதுபதி இருக்கிற இடத்துல வேற எவனே எனக்கு வச்சுக்கிறீங்க? விஜய் சேதுபதி அங்க நின்றாரு. கிரேக் டேனியல், சித்திரகுப்தன் வேலையை பார்த்துட்டாரு.
அந்த பேர் சித்ரகுப்தன் நல்லா தெரியும். சரி, எப்போ ஹாலிவுட்ல நீங்க படம் பண்ண போறீங்க? கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணலாம். இந்த யமதர்மனை சந்திக்கிறதுக்காக நம்மளுடைய டீம்ல இருந்தே யமதர்மனா ஒருத்தர் வரப்போறாரு. யார் அவர் அப்படிங்கறத அடுத்த வாரம் பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதவன் மற்றும் பார்வதி. பாய்.